வணக்கம் நேர்களே. கடந்த 7 நாட்களாக நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவியது. இன்றைய தினம் ஒரு 64 புள்ளிகள் அதிகரித்து 23,518.50 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1581, டிக்லைன்ஸ் வந்து 766. மார்க்கெட் பட் இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு ஹை வாலடைல் மூவ்னு சொல்லலாம். லோக்கும் ஹைக்கும் பார்த்தோம்னா மோர்தன் 300 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு வாலடைல் மூவ் இருந்தது. மேலும் மிட்காப் பார்த்தோம்னா இன்னைக்கு 1% கிட்டத்தட்ட ஏறியிருக்கு. ஸ்மால் கேப்பும் ஆல்மோஸ்ட் 1% ஏறியிருக்கு. வாலடைலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 3.23% அதிகரித்து இட்ஸ் அரௌண்ட் 15.66 லெவலில் இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்டிங் இன் மார்க்கெட் வாலடைலிட்டி ஸ்லைட்லி இன் த ஹையர் சைட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவரால் மார்க்கெட்னுடைய ப்ராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்கும் பொழுது நவ் இட் இஸ் ஆன் த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ எமர்ஜஸ் அ டாப் கெய்னர்ஸ். மறுபுறம் மெட்டல், நிஃப்டி பிஎஸ்யூ அண்ட் எனர்ஜி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டெக் மகேந்திரா, HDFC, ட்ரெண்ட், ஏஷியர் மோட்டார், சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ், விப்ரோ, டைட்டன் அண்ட் டாடா மோட்டார்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்கா SBI லைஃப், ஹிண்டால்கோ, ரிலையன்ஸ், HDFC லைஃப், டாடா கன்சியூமர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சர், மாருதி சுசுகி, ONGC இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம். மெயினாக இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க், தென் ONGC, மாருதி சுசுகி இதுதான் வந்து ஏறின ஒரு 350 பாயிண்டை வந்து கீழே இறங்குவதற்கு முக்கிய காரணிகளாக இருந்தது என்றும் சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி 500 பார்த்தோம்னாக்க கிர்லோஸ்கர் பிரதர் வந்து இன்னைக்கு 8% ஏறியிருக்கு. இதுமாரி கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அதுவும் ஒரு 7.5% ஏறியிருக்கு. லூசஸில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் அதே ஹன்சா கன்சியூமர் கிட்டத்தட்ட 11.15% விழுந்திருக்கு. பாரத் ஃபோர்ஜ் இன்றைக்கி வந்து டாக்ஸ் வித் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார் த அட்வான்ஸ்டு டோடு ஆர்டிலரி கன் சிஸ்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் த கம்பெனி. அதேமாரி யூனிகாமர்ஸ் இஏ சொல்யூஷன் பார்த்தோம்னாக்க பார்ட்னர்ஷிப் வித் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ஃபார் ரீட்டைல் சொல்யூஷன்ஸ். அண்ட் கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் கிட்டத்தட்ட ஒரு 51% ஸ்டேக் இன் ஜம்மு பிக்மெண்ட்ஸ் ஃபார் 255 crores. ஸோ இது வந்து இட்ஸ் அ குட் டீல் ஃபார் தம். இதுமாரி அக்கும் ட்ரக்ஸ் பார்த்தோம்னாக்க எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு செல் கர்ஜியன் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. தென் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் வந்து 15% என்ட்ரிங் டீல் வித் சிப்ரோ மொபிலிட்டி ஃபார் எலக்ட்ரிக் 2-வீலர்ஸ். ஸோ மேலும் தினம் டாப் கெய்னர்ஸ் ஆன் வால்யூம் வைஸ் பார்த்தோம்னாக்க விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு டாப் கெய்னர்ஸ் பேக், 7.5% ஏறியிருக்கு. க்ளோஸ் வந்து 426.95. ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி அதில் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் அபார் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் ஒரு 6.7% அதிகரித்து 9412 முடிஞ்சிருக்கு. அதுபோல் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அதுவும் 6.66% அதிகரித்து 4970 முடிவடைந்திருக்கிறது. லூசர்ஸில் ஹன்சா கன்சியூமர் கிட்டத்தட்ட ஒரு டிராப்பிங் பை 11.61, ஓவராலாக 34% 2 நாட்களில் விழுந்திருக்கு. அதுமாரி மேப் மை இந்தியா அதுவும் வந்து 5.83% விழுந்திருக்கு டியூ டு வீக் மார்க்கெட் கான்ஃபிடென்ஸ். தென் தெர்மேக்ஸும் ஒரு 5.14% விழுந்திருக்கு. மெயினாக ப்ராபப்ளி இட் இஸ் அ ரிசல்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 653 ரூபாய் அதிகரித்து 75,700, வெள்ளி 391 ரூபாய் அதிகரித்து 90,904, குரூடாயில் 35 ரூபாய் குறைந்து 5,784 மணிமாய் பண்ணியிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள CPI டேட்டா ஈரோ ஜோன் பார்த்தோன்னாக்க 2% நோ சேஞ்சஸ். தென் பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோன்னா SBI லைஃப், ICICI பேங்க், பாரத் ஏர்டெல் இது மூலியம் பிளாக் டேல் நடந்துள்ளது. இன்றைய தினம் சந்தைகள் வந்து ஓப்பனிங் வந்து 23,529 ஒரு ஹையர் ஓப்பனிங்காக ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்து மேலே ஏறினது 23,780 வரையும் போயிட்டு தென் லோ டுடே 23,464.80, தென் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி 23,518.50 முடிவடைந்திருக்கிறது. ஓவரால் மார்க்கெட் ஆன் ஹை வாலடைல் மூவ். நாளைய தினம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன்ஸ் அவுட்கம் தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மறுபுறம் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் ஒரு யுக்ரைனில் பார்த்தோம்னாக்க அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் அவங்க வந்து எகெயின் தே ஆர் புட்டிங் எ பாம் இன் ரஷ்யா. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நியூக்ளியர் பாம்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
இதை வந்து என்ன மாதிரியான ஒரு பேச்சில் அச்சுறுத்தலா இல்லை வந்து பேச்சுவார்த்தையில் முடியறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் டெசிஷனாங்கிறது அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். அதன் பிறகு சந்தேகங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் நமது சிறப்பு பதவிகளை சந்திப்போம். நாளைய தினம் சந்தைகள் விடுமுறை. நன்றி, வணக்கம்.